हलो फ्रेंड्स वेलकम टू जेने कुक्स फ्रेंड्स इनकी अदिरसम एपी पड़ेद पाकला अदिरसम एडबूद प्रिंजर अब नया वरा ना से मटेंटेटें इत वेल कानूम फर्स्ट टाइम ट्रे पड़े ना पत्षे नहीं ईसियानता नम्बर पारंपर्य इण स्वीट वे एमें अवलो टेस्टा ना इनकी रेसन पचरी वे ना इत अदरसम से को रेसन पचरी ना ये कड़े वांगना पचरी एं पचरी वाणालों वैसे सेजकल इत पचरस ना कलवे और मणि नेर और मणि ना ती मेरी और सलड वे ना वड़केंगे तनी वो कुछ कूड़ा ना वड़केंपरमा इतमी और काटन तुण ना मेरी परपि उ ना उलर वि फेन की कील वूडा कई अरस ये पाती कई अब ओटो आना काजारी अंतमारीकोदा और मण नेर वो अदक्रम मिक्सि जार अरेचिकल और को अरसा ना मिक्सल फर्स्ट एल अरेक अरेचदमा ओटा सलीक नम अरे अरे अब सली वेले अधिकमारा ओटा नान अरेचदमा सली अदक्रम नान मीदी इनको अरे सलीपर इतना पाती रोम नईसकूड़ा अरुण अधिकमकूड़ा इतक अद्स कई पाती अब फैनको अईसा अंगे चिना चिना कुरण अदरसमा और सरान पद रोम अधिक कुरणकूड़ा इव पांग इतमी ईरपदमाको इतमी नमक अदरसम सूपर वो इवल कई वे ना अलती विटें अरम उलराम अटो नम इन पा काचर वाव अटो मेल वो तुणिपो मूड़ वे इतो अरस की एलूर ग्राम वेलम ना ये पचरी रेसन पचरस कुछ कमिया और ग्राम मट कमे वो इूवे और इरनूर ग्राम अल्वक इरनूर मिली अल्व के ती सको तनी से ना अड़प्ल हई फ्लेम वी फर्स्ट वो वो ना कर विटर करेजदमा ना वड़केंटेकल ना वो उरंड वेलमें अरंड वेलते ना तुवी एड़े और कल वे इटिको इलेना ना तुवी एल कत् वे मेलिसा वो सीवियल இப்போ பாகு வடிகட்டனதுக்கு அப்புறமா அடுப்புல வச்சி லோ फ्लेம் வச்சி அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க அந்த நொர நிறைய வரும் அப்ப வந்து நீங்க பதம் அப்பப்ப எடுத்து செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பபிள்ஸ் நிறைய வரும்போது நமக்கு கிண்டும்போதே தெரியும் கொஞ்சம் கெட்டியா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்ப கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி விட்டு பாருங்க அப்ப அந்த தண்ணியில பாகு கரஞ்சிருச்சுனா அது பதம் கிடையாது இன்ன ஒரு 2 3 நிமிஷம் அந்த மாதிரி விட்டு விட்டுட்டு இந்த மாதிரி பாருங்க தண்ணியில விட்டேனே அது கரையாம ஒரு பக்கமா நம்ம விரல்ல இப்படி நகத்தி விட்டோம்னாலே அது சரியான பதம் பாருங்க இந்த மாதிரி வந்தாலே நமக்கு பதம் தான் நாங்க வந்து இந்த மாதிரி தான் செய்வோம் இப்போ வந்து ஸ்டவ் உடனே ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மாவு வந்து நான் ஒரு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டேன் கொஞ்சம் உயரமான பாத்திரத்துக்கு இப்போ இந்த பாகை எடுத்துட்டு அப்படியே மாவு கூட சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க நாம எடுத்துக்கிற 700 கிராம் வெல்லத்துக்கு இந்த 1 கிலோ அரிசிக்கும் கரெக்ட்டா இருக்கும். நீங்க கடையில வாங்குன பச்சரிசியா இருந்தா 1 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ வெல்லம் சேர்த்துக்கோங்க. 750 கிராம் வெல்லம். பாவு ஊத்தும்போது யாராவது கூப்பிட்டு ஊத்த வச்சுக்கோங்க ஹெல்ப்புக்கு. ஏன்னா ஒருத்தரா ஊத்தி கிண்ட முடியாது. எல்லா பாவையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க நல்லா கரெக்ட்டான அளவுல இருக்கு நமக்கு. கொஞ்சம் கூட மீதி ஆகல. அதான மாவு பதமும் நமக்கு கரெக்ட்டா இருக்கு அதிரசம் மாவு பதமும் நல்லா கலந்து எடுத்துக்கங்க நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் சக்கரையோட அரைச்ச ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கறேன் இதல தூசி எதுவும் இல்லாம அதாவது அந்த துப்பி துப்பியா இருக்கும்ல அது எதுவும் இல்லாம சலிச்சு போட்டுக்கங்க சுக்கு பவுடர் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்திருக்கேன் நல்லா போட்டு இத கலந்து விட்டுக்கோங்க கலந்ததுக்கு அப்புறமா வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் மாத்திட்டு ஒரு ரெண்டு நாள் அல்லது ஒரு நாள் இது ஊற விட்டுட்டு அடுத்த நாள் நம்ம அதிரசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிரலாம் உடனே செஞ்சா வராது ஏன்னா மாவு செட் ஆகணும்
அதனால் ஒரு ஒரு நாள்னாவது நம்ம வெயிட் பண்ணணும். இந்த மாவு மேல் மாவு காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஆயில் தடவி விட்டுருங்க. இது அப்படியே இருக்கட்டும். நான் ஒரு ரெண்டு நாள் கழிச்சுட்டு அதிரசம் செய்ய போகிறேன். ஏற்கனவே மாவு நல்லா இருக்கான்னு நான் பார்த்துட்டேன், அதனால தான் அப்படி இருக்குது. மாவு பாருங்கள் கரெக்டாக ரெண்டு நாளுக்கு அப்புறம் நல்லா ஊறி சரியான பதத்தோடு இருக்குது. இப்போ வாழை இலை இருந்துச்சுன்னா அது வச்சுக்கோங்க, இல்லைனா ஒரு பால்தீன் கவரை வச்சுக்கோங்க. நான் வந்து என்கிட்ட இருக்கிற ஒரு பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் தண்ணி தொட்டுட்டு, ஏன்னா தண்ணி தொட்டால் தான் அந்த அதிரசம் வந்து நல்லா எடுக்கிறதுக்கு, அந்த கீழே வந்து தட்டுறதுக்கெலாம் கரெக்டாக இருக்கும். அதாவது உங்ககிட்ட பால்தீன் பேப்பரும் வாழை இலை இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தேவையான அளவு சின்ன உருண்டையாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். அந்த பக்கம் ஆயில் வந்து சூடாகிட்டுருக்கு. ஆயில் வந்து ரொம்ப சூடாகக்கூடாது, நல்லா சூடானால் போதும். அவ்வளோதான், இப்போ தட்டி எடுத்தாச்சு, ஆயில் சூடாகிட்டுருக்கு. ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு அதிரசம் போட்டு இது மேலே எலும்பி வந்து திருப்பி விட்டதுக்கப்புறம் தான் அடுத்த அதிரசம் போடணும். இப்போ ரெண்டு பேர் பக்கத்தில் உங்கள் கூட இருந்தாங்கன்னா ஈஸியாக இருக்கும். தனியாக ஒருத்தர் மட்டும் செய்ய மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஒவ்வொன்றா அது மேலே எலும்பி வந்ததுக்கப்புறம் இன்னொன்று போட்டு போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், பிரியாமல் நல்லா சூப்பராக நமக்கு அதிரசம் வந்திருக்கு. அதிரசம் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் அந்த இது நல்லா புளிஞ்சு எடுப்பாங்க, நாங்கள் அந்த மாதிரி பண்ண மாட்டோம். ஒரு கரண்டி வச்சுட்டு அந்த ஆயிலை நல்லா இப்படி உதறி விட்டுருவோம். உதறினதுக்கப்புறம் அப்படியே எடுத்து வச்சுருவோம். ஏன்னா கொஞ்சம் பந்து வந்தால் நல்லா இருக்கும், அப்போ தான் உள்ளெலாம் அந்த மணல் மணலாம் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி வச்சுட்டு அந்த ஆயிலெலாம் சுத்தமாக ட்ரை ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. சூப்பராக நமக்கு அதிரசம் செஞ்சு வந்தாச்சு, கொஞ்சம் கூட உதிரல. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பை பை.